guys, welcome back to TNPSC Social and Science. In this video, we have 7th standard, term 1, la, third lesson, Tamil. So, in this lesson, we have finished this lesson. So, this is the lessons. And in 6th standard, we have all terms cover the video. So, we have a playlist in the playlist. So, you can see it. And in this video, there is a lot of important unmarks. Video enga skip pannama fulla parunga marakkama nam channel subscribe pannittu pakkathula iruka bell icon-ஐ click pannidunga ipo vaanga video ku poiidalam Term 1 la third lesson la நாடு அதை நாடு அப்படிங்கற தலைப்பு கீழ நமக்கு ரெண்டு செயல் பகுதி கொடுத்திருக்காங்க அதுல முதல் செயல் பகுதி பாத்தீங்கன்னா புறநானூறு பாடல் இந்த புறநானூறு பாடல எழுதினவங்க யாரு அப்படினா காவர் பெண்டே அப்படினு அழைக்கப்படுற ஒரு பெண்பார் புலவர் சோ ஃபர்ஸ்ட் இந்த காவர் பெண்டே அப்படிங்கற பெண்பார் புலவர் பத்தி நம்ம பார்த்தறலாம் இவங்க சங்க காலத்துல வாழ்ந்த பெண்பார் புலவர் இவங்க வந்து யாரு அப்படினா சோழ மன்னன் கோப்பெரு நற்கள்ளி போரவை கோப்பெரு நற்கள்ளி அவங்களோட செவிலி தாயார் இருந்திருக்காங்க சோ இந்த காவர் பெண்டுக்கு ஏன் சங்ககால பெண்பார் புலவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க கல்வி தேர்ச்சியிலும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்கிறதுனால இவங்களை வந்து புலவர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எழுதின பாடல் அதாவது இவங்க பாடிய பாடல் புறநானூர்ல ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காவல் பெண்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்க சங்ககால பெண்பார் புலவர் இவங்க சோழ மன்னன் கோப்பெரு நற்கள்ளி அவங்களோட செவிலித்தாயா இருந்தவங்க அரசவை கவிஞர் அந்த மாதிரிலாம் எதுவும் போயிடாதீங்க இவங்க வந்து செவிலித்தாய் அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க இவங்க வந்து கவிப்பாடு மாற்றல் அண்ட் கல்வி தேர்ச்சி உடையவங்க இவங்க பாடிய பாடல் புறநானூர்ல ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் புறநானூறு எட்டு தொகை பாடல் நூல்களில் ஒன்று அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாடல் வந்து புறநானூரில் 86வது பாடலாக தரப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் புறநானூரில் 86வது பாடலாக தரப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ புறநானூறு வந்து நம்ம மக்களோட பண்டைய மக்களோட வாழ்க்கை முறம் நாகரிகம் பண்பாடு வீரம் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் புறநானூறு ஸோ நம்ம இப்போ சாங் பார்க்க போகிறோம் இந்த பாடலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு அதாவது பக்கத்து வீட்டிலேருந்து புறம் பேச வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து காவர் பெண்டு புலவர் அந்த புலவர்கிட்ட பார்த்து உன் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறது மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கிறது தான் இந்த பாடலாக இருக்கும் இந்த பாடலை பார்த்துடலாம் சிற்று நற்றூன் பற்றி சிற்றில் நற்றூன் பற்றி அப்படின்னா சிற்றில் அப்படின்னா அந்த பொண்ணோட மனசு சொல்கிறாங்க வந்து கேட்குது இல்லையா அந்த பொண்ணோட மனசு வந்துங்கன்னா மனசில் சிற்றில் மனசு வச்சுருக்க அந்த பொண்ணு அவங்க அந்த புலவரோட வீட்டோட சின்ன தூணை பற்றி நின்றுக்கிட்டு அப்படிங்கிறத்தான் அந்த சிற்றில் நன்றூன் பற்றி அப்படிங்கிற லைனுக்கு உண்டான மீனிங் அந்த பொண்ணு வந்து அந்த புலவரோட வீட்டு தூணை பிடிச்சிட்டு என்னன்னு கேட்குறாங்கன்னா நின் மகன் யாண்டு உழனோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நின் மகன் யாண்டு உழனோ அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்குறாங்களாம் ஸோ இதை வந்து நம்ம பெண்பார் புலவர் புரிஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சிற்றில் நற்றூன் பற்றி என் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் எங்கே இருக்கான்னு தெரியல ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே அதாவது அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அவனை பெத்த வயிறு புலி தாங்கி அவன் மகன் வந்து புலிக்கிணையாக சொல்கிறாங்க மகன் அந்த புலியை பெத்த வயிறு வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்கான் ஸோ அவன் ஒருவேளை போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானோ ஸோ அவன் போர்க்களத்தில் இருப்பான் உனக்கு வேணும்னா நீ போய் பாரு அப்படின்னு அந்த புலவர் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த பாடல் இந்த பாட்டுக்குண்டான மீனிங்கும் இவ்வளோ தான் இதை வந்து கவிநடை அதாவது எளிய நடையில் எழுதியிருக்காங்க அதுவும் பார்க்கலாம் எம் சிறுகுடிலின் அழகிய தூணை பற்றி நின்று ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா சிறுகுடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவனிருக்கும் இடம் யான் அறியேன் புலி தாங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கவிநடை
அதுதான் அந்த பாடலுக்கு உண்டான எளிய விளக்கம் நமக்கெல்லாம் புரியணும்னா அது இதை படித்தாவே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுதான் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். சிற்றல் அப்படிங்கிறது சிறு வீடு, கல்லலை அப்படின்னா கற்குகையம், அதாவது அவங்களோட வயிறு தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள தாங்க அந்த அவங்க மகனை தாங்கின வயிறுக்கு இணையாக ஈடா கற்குகை அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றல்னா சிறு வீடு, யாண்ட அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு, அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதோட ஒன் மார்க் பார்க்க போகிறோம். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா எங்கு, யாண்டு உளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுதுகள் யாண்டு பிளஸ் உளனோ, கல்லலையை வந்து சேர்த்து எழுதும் போது கல்லலை இப்படி தான் இருக்கும். ஸோ இது இப்படி இருக்காது, கல் அலை அப்படின்னு தான் வரும், நடுவில் எந்த ஒரு சேர்க்கையும் இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அந்த செயல் பகுதி வந்து பாஞ்சை வளம் அப்படிங்கிற செயல் பகுதி. ஸோ இந்த செயல் பகுதி வந்து எப்படி இருக்கும்னு நான் ஓரளவு சொல்லிடுறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுடைய ஆட்சியை பற்றி சொல்கிறது, அவங்களுடைய ஆட்சியினால் அவங்களுடைய மக்களும் அங்கே இருக்கிற விலங்குகளும் அங்கே இருக்கிற செல்வ செழிப்பும் வளங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கோட்டைக்குள்ளே இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த சிம்மாசனம், அவர் வீற்றிருக்கிற இடம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ஜீவராசிகள் பற்றியும் பார்க்க போகிறோம், அதாவது நாய், முயல், குரங்கு, யானை இந்த மாதிரியும் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய நாட்டு வளம் அதுதான் பாஞ்சை வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஆள்ற இடம் பெரு பாஞ்சை, அந்த இடத்தோட வளம் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சுத்த வீர சூரன் கட்ட பொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்களை சொல்வேன். ஸோ பாஞ்சை வளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்தும் கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கொட்டி கெட்டி வேலங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீட்டில் உயர் மணி மேடைகளாம், வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், மெத்தை வீடு அப்படிங்கிறது மாடி வீடை மென்ஷன் பண்ணுது, மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகளாம் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடு பார் சாஸ்திகளாம், அதாவது வீடு எப்படி இருக்குன்னா வீட்டில் பெருசு பெருசாக மணிமேடைகள்லாம் இருக்குது, மெத்தை வீடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் தூண்கள் மதில்னா தூண்களாக மதிலோடைகள்லாம் இருக்குது, அந்த கதவுகள் எல்லாம் நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் வீட்டில் பொக்கிஷம் பணம் சம்பாத்தியம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசார வாசல் அலங்காரம், அவங்களோட வாசல் பற்றி சொல்கிறாங்க. துரைராசன் கட்டபொம்மை சிங்காரம், ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலுவீற்றிருந்தான். ஸோ அவருடைய அரண்மனை, அவருடைய இடம், அந்த அரசவையை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது விந்தையாக தெரு வீதிகளும், இப்போ தெரு வீதிக்கு வந்துட்டாங்க, விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், விஸ்தாரம் அப்படின்னா பெருசாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன விஸ்தாரமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பாட்டிங்க பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பெரிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதிகளும் சென்னல் கமுகங்களும், இதெல்லாம் வந்து உங்கள் வீதியிலேருந்து கடைசி எங்கே போகிறாங்க, விவசாய நிலம் சென்னலுக்கு போயிடுறாங்க, அங்கே வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது வாரண சாலை ஒரு புறமும், இங்கே வாரணம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா யானைகள், வானரம் அப்படின்னா குரங்கு, ஓகேங்களா, வாரணம் அப்படின்னா சாலை. அப்போ வாரணம் ஆயிரம் படத்தில் வாரணம் அப்படின்னா யானையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதோட மீனிங் யானை தான். ஸோ வாரண சாலை ஒரு புறமும் பரிவளரும் சாலை ஒரு புறமும், பரின்னு குதிரை நமக்கு தெரியும், தோரண மேடை ஒரு புறமும் தெரு தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமும், ஸோ அந்த தெருக்கள் பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்தது சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடுமாம், அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா, முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புளியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும், அதாவது பசுவும் முயலும் கூட பசுவும் புளியும் கூட அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம். அப்புறம் முயல் என்ன இருக்குமா, நம்மளை அடிக்க வர நாயை வந்து அது முயல் விரட்டுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது கரந்த பாலை காகம் குடிக்காது எங்கள் கட்டபொம்மத்துறை பேர் சொன்னால், அதாவது கறந்து வச்ச பால் கூட காக்கா வந்து குடிக்காதான் கட்டபொம்மன் துறை பேர் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி, அவங்களோட தெய்வம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கட்டபொம்மனுடைய ஆட்சி பகுதி, அவங்களுடைய வளம் பற்றி சொன்னது பாடல் இது.
சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம், பொக்கிஷம்னா செல்வம், அடுத்தது சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரிய பரப்பு பெரும்பரப்பு, வாரணம் அப்படின்னா யானை, பரினா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. அவ்வளோதான், இந்த பாட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனாங்கன்னா, நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் எழுதினவர் யாருன்னா நான் வானமாமலை அவர்கள். அடுத்தது நம்ம சரியான விடை புக் பேக் பார்க்க போகிறோம். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வரும், வாரணம்னா யானை. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும் முயல், மெத்தை வீடு அப்படின்னு சொல்கிறது மாடி வீடுகளை சொல்கிறாங்க. அடுத்தது பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக, பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படி தான் எழுதணும், பூட்டு ப்ளஸ் கதவுன்னெலாம் எழுதக்கூடாது, பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு தான் எழுதணும். அடுத்தது தோரண மேடை அப்படின்னா தோரணம் ப்ளஸ் மேடை, தோரணம் ப்ளஸ் மேடை. அடுத்தது வாசல் ப்ளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம், இதில் வந்து இல் ப்ளஸ் ஆபீஸ் சேராதுப்பா, வாசல் அலங்காரம். அடுத்து பொக்கிஷம் அப்படின்னா வந்து மிகுதி செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. அவ்வளோதான், இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் பற்றி தான் இந்த பாடம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு விடுதலை போராட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் மீதும் அதிக பற்று வச்சு தமிழ் தொண்டும் செஞ்சுருக்காரு, நாடு விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு, சமுதாய பணி நிறைய செஞ்சுருக்காரு, அரசியல்லையும் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டதுனால தான் இவரை பற்றின லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் என்னென்னலாம் பண்ணார், இவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக இந்த பாடத்தில் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு கருதி நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ க்வெஸ்சன் கேட்பாங்க, தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு இருந்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ இவருக்கு வந்து சுத்த தியாகி அப்படிங்கிற பட்டத்தை வந்து தந்தை பெரியார் கொடுத்துருக்காரு. சுத்த தியாகி பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம், இல்லை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்தது நம்ம முத்துராமலிங்க தேவரோட இளமை காலம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் 1908 அக்டோபர் 30 அன்னைக்கு பிறந்திருக்காரு. பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் ராமநாதபுரம் மாவட்டம் 1908 அக்டோபர் 30 பிறந்திருக்காரு. ஸோ இவரோட அப்பா அம்மா வந்து உக்கிரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார், உக்கிரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார். இவங்க வந்து முத்துராமலிங்க தேவர் இளமை காலத்திலேயே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்களை வளர்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய தாய் அப்படி அவங்க மூலியமாக தான் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். அதாவது பாலூட்டின்னு குழந்தையில் இருக்கும்போதே வளர்த்துருக்காங்க. ஸோ இவர் வந்து அவருடைய தொடக்க கல்வி, முத்துராமலிங்க தேவரோட தொடக்க கல்வி எங்கே முடித்தாருன்னு பார்த்தீங்கன்னா கமுதி, அதாவது 5th வரைக்கும் கமுதி. அடுத்தது உயர்நிலை பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பசும்பொன், பசுமலையில் இருக்க ராமநாதபுரத்தில் இருக்கிற பசுமலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் படிச்சிருக்காரு, ராமநாதபுரம் பசுமலை பள்ளியில். ஸோ அந்த டைமில் வந்து பிளேக் நோய் பரவிட்டு இருந்ததுனால அதுவும் இல்லாமல் குடும்ப வறுமை காரணமாகவும் இவரோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அடுத்து என்னென்னா இவர் வந்து தொடக்க கல்வியும் அடுத்தது உயர்நிலை பள்ளி கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து புக்ஸ் படிக்கிறது, நூலகம் போய் படிக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாரு. ஸோ இவர் வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகள்லையும் பேச்சாற்றல் பண்ணுற அளவுக்கு இவருக்கு திறமை இவர் வளர்த்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இது எல்லாமே தெரியும். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இது எல்லாமே இவர் வந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வடஇந்தியாவில் பாலகங்காதர திலகர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அதாவது அவ்வளோ பேச்சாற்றல் பண்ணி நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கும் நம்ம தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இவரோட விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுலே அதை பார்த்துட்டு திருவிக்கா வந்து இவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. ஸோ தேசியம் காத்த செம்மல்னு யார் பேர் வச்சானா திருவிக்கா தான் இவரை வந்து அழைச்சிருக்காரு, அதாவது திருவிக்கா கல்யாண சுந்தரனார். அடுத்தது நேதாஜி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
இவர் வந்து ஒரு இந்த விடுதலைக்காக ஒரு தனி ஆர்மி, அதாவது தனி படையை, இராணுவ படையை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த படைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேரை வந்து நம்ம முத்துராமலிங்க தேவரை அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழ் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை தந்திருக்காரு முத்துராமலிங்க தேவரோட அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து இவர் மதுரைக்கு வந்திருக்காரு. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 செப்டம்பர் 6, அதாவது இன்னைக்கு தான் செப்டம்பர் 6 1939 அன்னைக்கு இவர் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு. அடுத்தது அவருடைய பேச்சாற்றல். ஃபஸ்ட்டு முத்துராமலிங்க தேவர் வந்து எங்கே அவருடைய உரையை பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 மணி நேரம் இவர் வந்து பேசினாராம். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து நம்ம காமராஜரும் இருந்திருக்காராம். ஸோ அப்போ தான் வந்து காமராஜருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இவருடைய உரையும் இவரும் அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு, இங்கே தெரிந்து கொள்வோம்னா நம்ம தமிழ்நாடு அரசு முத்துராமலிங்க தேவருக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு வந்து அவருடைய பர்த்டே அண்ட் டெத் டே, அதாவது பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டுமே ஒன்று தான், 30 அக்டோபர். ஸோ அந்த நாள் அன்னைக்கு அரசு விழா எடுத்திருக்காங்க, அதாவது அண்ணா 100 ஆண்டு விழாலாம் எடுத்தாங்க இல்லையா அறிஞர் அண்ணாக்கு. ஸோ அந்த மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கும் விழா எடுத்து நடத்தி அவருடைய படம் சட்டமன்றத்தில் வந்து அவருடைய திருவுருவ படம் திறந்து வச்சாங்க. அரசு சார்பாக அவருக்கு சிலை அமைச்சர் சிலை நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வச்சுருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வச்சுருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா டெல்லியில் இருக்க நாடாளுமன்றத்து வளாகத்தில் அவருக்கு சிலை வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசால் 1995 அவருக்கு தபால் தலை வெளியிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த தபால் தலை வெளியிட்டதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி இவரை தேவரை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இவரை வந்து தென்னாட்டு சிங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவர் வந்து இவருடைய பேச்சாற்றல் வந்து சிங்கம் கர்ஜிக்கிறத போல் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சாற்றலுக்கு இணையாக சிங்க முழக்கத்தை இணைத்த, அதாவது சேர்த்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா தான் ஆன்சர். அடுத்தது இவர் வந்து உள்ளத்துலேருந்து பேசுவார், இவர் வாய் வார்த்தையாக பேச மாட்டார், அதாவது உதட்டிலேருந்து இவருக்கு வார்த்தை வராது, உள்ளத்துலேருந்து தான் இவருடைய வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி நம்ம முத்துராமலிங்க தேவர் அப்படி புகழ்ந்திருக்காரு. அடுத்தது இவருடைய பாராளுமன்றம், அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசின அந்த உரை வந்து யார் பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டலபாய், வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் பேசுகிற லெவலுக்கு அவர் வந்து இங்கிலீஷில் அவ்வளோ சொற்பொழிவு ஆற்றிருக்காராம். ஸோ அப்படின்னு சொல்லி வட இந்தியர்கள் தான் இவரை வந்து பாராட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவருடைய தேர்தல் வெற்றிகள் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 ஆண்டு இருக்கும், 1937, அதாவது 7-2 ரொம்ப 7-2 ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ 30, 40, 50, 60 இந்த இதில் வந்து எல்லா இடத்துலையுமே வருஷங்கள் வரும். அதில் 1937 அடுத்து 40 பார்த்தீங்க அப்படின்னா 46. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா விடுதலை அடைஞ்சதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1937 ஃபஸ்ட்டு 7-1 வந்துருச்சு, அடுத்து 1946. அடுத்தது பார்த்திங்கன்னா 1952, அதாவது 3 வந்துருச்சு 4 வந்துருச்சு, அது 5, 52. அடுத்தது பார்த்திங்கன்னா 1957. ஸோ இந்த 7-2 அடுத்தது பார்த்திங்கன்னா 1962. இந்த 7-2 வந்துகிட்டே இருக்கும், நடுவில் 1946 நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷங்களை ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியாக 1962 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் அவரால் எந்திரிக்கூட முடியலையாம், பேச்சாற்றலாம் பண்ண முடியலையாம், உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அவர் வந்து வின் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட வின்னிங் அந்த இதை வந்து நம்ம நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்குதுன்னா நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு படிக்க போனவங்களாம் நம்ம எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேடிகே மணி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாரிஸ்டருக்காக படிச்சுட்டு வந்திருக்காரு லண்டனில். அவர் வந்து இந்தியாவில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு மன்னரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அது யாரா, ராமநாதபுரம் மன்னர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அப்படிங்கிற மன்னர், அதாவது ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவரை எதிர்த்து போரிட்டு அவரை எடுத்து போ
போட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த இதில் வந்து முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றுட்டாரு. அதே மாதிரி வட இந்தியாவிலேயும் ஒருத்தங்களை இருந்தாங்களாம், அதாவது பொப்ளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அப்படிங்கிறவரும் வெற்றி பெற்றாரு. ஸோ இந்த ரெண்டு வெற்றியும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கேடிகே மணி தங்கமணி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது குற்றப்பரம்பரை சட்டம். குற்றப்பரம்பரை சட்டம்னாவே பிறக்கும் போதே வந்து நீ ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி, அதுதான் குற்றப்பரம்பரை சட்டம். ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து 1934 கமுதியில் இவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த சட்டம் எப்போ நீக்கப்பட்டது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1948 தான் இந்த சட்டத்தை, குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கியிருக்காங்க, அதாவது விடுதலைக்கு அப்புறம். அடுத்தது ஆலய நுழைவு போராட்டம். ஸோ ஆலய நுழைவு போராட்டம், மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம்னு ஸ்டார்ட் பண்ணி அது 1939 அந்த போராட்டம், 34 இந்த போராட்டம், 39 நடத்தியிருக்காரு. அடுத்தது வந்து விவசாயிகளின் தோழர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஜமீன் விவசாயிகள் சங்கம். அதாவது ஜமீன்னா யாருன்னா, அவங்க ஜமீன்கிறவங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ நிலங்களுக்கும் சொந்தக்காரங்க, அந்த ஊரே அவங்கள்தான், அப்படிலாம் கிடையாது. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நம்மளுக்கு தெரியல ஜாகிர்தார்களாக பிரித்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஜமீன்களெல்லாம் மாறினாங்க. ஸோ அந்த நிலத்தோட உடமையாளர்கள் அவங்க கிடையாது. ஆனால் வந்து அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுல இத்தனையில இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி அரசுக்கு தரும், ஒவ்வொரு அரசும் அந்த மாதிரி மாறும், நிலவரி மாறும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட முகலாயர் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2:6 நீ வந்து அரசுக்கு தரணும் அப்படின்னா 3/1 நீ அரசுக்கு தரணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி தர ஒரு கும்பல் தான் வந்து இந்த ஜாகிர்தார்களாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள்லாம் உள்ள நுழைய முகலாயர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களாக உள்ள நுழைய ஆங்கிலேயர்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து இது பண்ணி தான் வந்து இவங்க ஜமீன்தார்கள், இந்த நிலைமை என்னது, நில உடமையாளர்களாக மாறிட்டாங்க அவங்கெல்லாம். ஸோ அதுதான் ஜமீன்தார்களாக அவங்களோட ஹிஸ்ட்ரி அதுதான். ஸோ இந்த மாதிரி ஜமீன் விவசாயிகள் சங்கம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு சொந்தமாக இருந்த 31 சிற்றூர்லேருந்து அவருக்கு சொந்தமாக இருந்த விளைநிலங்கள் எல்லாத்தையும் குத்தகை இல்லாமல் உழைப்பவருக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் உண்மை, உழைச்சவங்களோட நிலம்தான் அது. அந்த ஜாகிர்தார்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து யாராவது இராணுவ படையில் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த மன்னரோட படையில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த படையிலேருந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சம்பளமாக தான் அவங்களுக்கு இந்த நிலம் கொடுத்து அந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறவங்க இவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான், அந்த மாதிரி தான் அந்த ஜாகிர்தார்கள் ஜமீன்தார்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். கூட்டுறவு சிந்தனையாளர்கள், பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையெல்லாம் ஏற்படுத்தி விலை பொருட்கள், அது விவசாயிகளுக்கு அவங்களோட விவசாய பொருட்களுக்கு உண்டான விலை கிடைக்கல, அதை விற்று கம்மி விலைக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஸ்டார்ட் பண்ணி சரியான விலைக்கு கொடுத்தாங்க. அடுத்தது தொழிலாளர் தலைவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, 1938 அந்த காலகட்டத்தில் வந்து மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக தேவர் திகழ்ந்தார். அதாவது 1938 அப்படின்னா அவருக்கு ஒரு 20 தான், 1908 பிறந்தார் அப்படின்னா 30 நினைக்கிறேன், 18, 28, 38 அவருக்கு 30 இருக்கும். ஸோ 30 அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து 23 தொழிலாளர்களுக்கு ஒரு தலைவராக இருந்திருக்காரு. அந்த மதுரையில் நூறுப்பு ஆலையில் பா ஜீவானந்தம் அவர்கள் கூட சேர்ந்து வந்து இவர் வந்து 7 சிறை தண்டனை பெற்றாராம். ஸோ அந்த தொழிலாளர்களோட நலனுக்காக பாடுபட்டதுனால இந்த ஜீவானந்தத்து கூட சேர்ந்து இவர் வந்து 7 சிறை இருந்திருக்காரு. ஸோ இவர் வாழ்நாள்லேயே பார்த்தீங்கன்னா, இதை இந்த தெரிந்து கொள்வோம்ல இருக்கும், இவருடைய வாழ்நாள்லேயே 20,075 இவருடைய மொத்த வாழ்நாள், அதில் 4,000 வந்து இவர் வந்து சிறைவாசமே இருந்திருக்காது, காவாசி 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் அவர் வந்து சிறைவாசமே இருந்திருக்காரு, சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்தெந்த சிறையெல்லாம் இருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலிப்பூர், அமராவதி, தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த எல்லா சிறையிலையும் அவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் ரொம்ப நாள் இருந்திருக்காருல்ல, அதனால் எல்லா சிறைகளும் மேக்ஸிமம் இருந்திருக்காரு. மத்திய பிரதேசம், அதாவது 2 உலகப்பூர் அந்த டைமில் வந்து மத்திய பிரதேசத்தோட தாமோ சிறையில் இருந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண்களை தெய்வமாக மதித்து போற்றவர், அதாவது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கவர் அப்படின்னா, அது எப்படின்னா இவர் வந்து பர்மாவுக்கு 2 போயிருக்காரு. ஸோ அது வந்து 1936 ஒன்று, 1955 போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து புத்த பிச்சுக்கள் அவங்க வந்து
என்ன பண்ணோம், தரையில் நடக்கும்போது பூச்செல்லாம் மேய்ச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைமுடியை வந்து நடைபாதைக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம முத்துராமலிங்க தேவர் எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாடு போற்றும் நன்மகன் அப்படிங்கிறதுல வந்து இவரோட வாழ்வே வந்து ஒரு தியாக வாழ்வு. இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, விடுதலை போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து எப்படி விளங்குனார் அது இவரை ஓவராலாக சொல்லணும்னா இந்த ஃபோர் லைன்ஸில் சொல்லலாம். இந்த ஃபோர் லைன் கொடுத்து இந்த இது யாரை குறிக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது விவேகானந்தரின் தூதர், நேதாஜியின் தளபதி, சத்தியசீலர், முருகபக்தர், ஆன்மீக புத்தர், தமிழ் பாடும் சித்தர், தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர், நீதி வலுவா நேர்மையாளர், புலமையில் கபிலர், வலிமையில் கரிகாலன், கொடையில் கர்ணன், பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர். ஸோ இதில் ஏதோ நாலு இது கொடுத்து இந்த மாதிரி யார் இருந்தாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது முத்துராமலிங்க தேவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1963, அதாவது கிட்டத்தட்ட 55 வருஷத்துலேயே அவர் இறந்திருக்காரு. ஸோ 1963 அதே அக்டோபர் 30 அவர் எப்போ பிறந்தாரோ அதே டேட்டில். அவ்வளோதான் இந்த பாடத்தோட புக் பேக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக் பேக்கை விட இந்த பாடத்துக்குள்ளே நிறைய இம்பார்ட்டண்ட்டான நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, அப்படி இருக்கும். ஸோ வந்து 2-3 தடவை படிச்சிங்கன்னா இந்த இயர் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வருஷங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த முத்துராமலிங்க தேவர் முதன் முதல் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி. இவரோட இதழோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி, சொன்ன மாதிரி நேதாஜி. அடுத்த தேசியம் காத்த செம்பல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஸோ அடுத்து நம்ம துணைப்படம் பார்க்க போகிறோம், கப்பலோட்டிய தமிழர்வை பற்றி. இது வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா சிதம்பரனார் வந்து சிறையில் இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டார், அதை வந்து சிறையிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் வந்து கடலை பார்த்து, கடலில் அவர் கப்பல் விட்டார் இல்லையா, ஸோ அந்த கப்பல் வந்து அப்போ இல்லை, அது சிறையில் போட்டதுக்கப்புறம் அந்த கப்பலை வந்து அவர் இல்லாததுனால ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கப்பலை காணோம், இன்னும் எப்போ இந்த நாடு விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஏக்கத்தோட கடல் பார்த்துட்டு இதெல்லாம் மனசில் யோசிக்கிற மாதிரி இந்த உரைநடை இருக்கும். ஸோ அதனால் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துடலாம். சுதேசி கப்பல், அதாவது சிதம்பரம் நான் ஸ்டார்ட் பண்ண அந்த கப்பல் கம்பெனி பேர் என்னென்னா சுதேச கப்பல் கம்பெனி, ஓகேவா. இதுக்கு வந்து தலைவராக விரங்கியவர் யாருன்னா பாண்டித்துறை அப்படிங்கிறவர். அடுத்தது இது வந்து கொழும்பு துறைமுகத்துக்கு போய் நிறைய வணிகம்லாம் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இது வந்து நம்மளோட ஆங்கிலேயர்களோட வணிகத்தை அஃபெக்ட் பண்ணதுனால ஆங்கிலேயர்கள் இந்த கப்பலை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நாங்கள் வந்து 100,000 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் ஒத்துக்கலை. ஸோ ஒத்துக்காதனால என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து சிறை தண்டனை சிறையில் போட்டாங்க. அதாவது ரட்ட சிறை தண்டனை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது இந்த தெரிந்து கொள்வோம்ல இருக்கும் பாருங்க, இது சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்றி எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இதை சொன்னவர் யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று, பின்ஹேவ் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை கொடுத்துருப்பாங்க, அவர் வந்து சொன்ன பேச்சு கேட்கல அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர் கொடுத்தவர் யாருன்னா பின்ஹேவ் அப்படிங்கிற ஒரு நீதிபதி. வந்தே மாதரம் அப்படிங்கிற சொல் ஃபஸ்ட்டு உதித்த இடம் வந்து வட இந்தியா, வங்க நாட்டில் தான், வங்காளத்தில் தான் வந்துச்சு. ஸோ சுதந்திரம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன், வடநாட்டிலே மார் தட்டி நின்றார் யாரு, சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு முழங்கியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க். சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். நம் திலகருக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குவோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா புதுமை இந்த இவர் துறைமுகத்தில் வந்து செக்கு இழுத்தார், அந்த செக்கு வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய செக்கு அவர் இழுத்துருக்காரு. அடுத்தது இவர் வந்து இந்த இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கோவை சிறையிலும் கண்ணூர் அந்த ரெண்டு சிறையிலையும் இருந்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து சிறை தண்டனையிலே நிறைய நாள் இருந்திருக்காரு. ஸோ இந்த சிறை தண்டனை வகித்த போது அவருக்கு ஒன்று நடந்திருக்கும், என்னன்னா அவர் வந்து ஒரு ஜெயிலர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ புத்திமதி சொல்கிற மாதிரி ஏதோ நக்கலாக பேசுவான். அப்போ வந்து இவர் வந்து அடையமடையா நீ எனக்கு புத்தி சொல்பவன் நீயா எனக்கு புத்தி சொல்பவன், வாயை மூடு, உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான், உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பா சிதம்பரனார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க். அடுத்தது தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்கிறது யாருனாலும் பா சிதம்பரனார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இவரை வந்து சிதம்பரனார் சிறையில் இருக்கும்போது படித்த ஆங்கில மொழி புத்தகம் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை இயற்றியவர் யாருன்னா ஆலன். ஆலன் தான் அந்த புத்தகத்தை ஏற்றினார். அவர் அந்த புத்தகத்தோட பேர் வந்து மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம சிதம்பரனார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற சிறுநூல்களும் எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இது வந்து என்னைக்கு இந்த நாடு வந்து சுதந்திரம் அடையும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். இந்த கதையில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க்ஸ் மட்டும் பிக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கதை ஃபுல்லாக நான் சொல்லவே இல்லை. அடுத்து இந்த நூல் இந்த கதையை எழுதினவர் யார், இந்த மாதிரி வந்து கவிதை நடையில் உரைநடை எழுதினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா பி சேதுப்பிள்ளை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா பி சேதுப்பிள்ளை. இவர் வந்து தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர். ஸோ வழக்கறிஞர்லாம் நல்லா பேசுவாங்க இல்லையா. ஸோ அடுத்தது இவர் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டேன், ராபி சேதுப்பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஸோ தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேச்சும், மேடை பேச்சு, இதுலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து கண்டிப்பாக நம்மளை க்வெஸ்சன் கேட்பாங்க. யார் இந்த புக்கு எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. ராபி சேதுப்பிள்ளை மறக்காமல் நம்ம ரெண்டு மூணு தடவை படித்தோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது ஊவே சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி வந்து கடற்கரை நிலை அப்படிங்கிற புக்கிலிருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு சுருக்கமாக நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வழக்கு அப்படின்னா என்னென்னா நம்ம எழுதும்போது ஒரு லாங்குவேஜ், பேசும்போது ஒரு லாங்குவேஜ். நம்ம யூஸ் பண்ணுற தமிழே வந்து எழுதும்போது தூய தமிழாகவும் பேசும்போது வந்து நம்மளுடைய பேச்சு லாங்குவேஜ்லேயும் பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது இந்த வழக்கு அப்படிங்கிறது. எழுத்திலும் பேச்சிலும் அதோட சொற்கள் பயன்படுத்தும் முறையை தான் நம்ம வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழக்கு வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு அப்படின்னா என்னென்னா சொற்கள் வந்து அதற்குரிய பொருள் வந்து அந்த இயல்பாகவே அந்த சொல்லில் வந்துடும். ஸோ அது இலக்கணத்தில் பயன்படுத்தினாலும் சரி, நார்மலாக நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போதும் சரி, அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து நார்மலாக இருக்கும், இயல்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இயல்பு வழக்குன்னா இப்படி சொல்கிறாங்க. ஸோ இயல்பு வழக்குக்குள்ளே மூணு டைப் இருக்குது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுவு அப்படின்னு மூணு டைப் இருக்குது. ஸோ இலக்கணம் உடையது அப்படின்னு என்னென்னா நிலம், மரம், வான், எழுது, இந்த மாதிரிலாம் சில சொற்கள் இருக்கும். ஸோ நிலம் அப்படிங்கிறத வந்து எந்த செய்யுள்ளையும் நிலம் அப்படின்னு தான் குறிச்சிருப்பாங்க. இல்லைனா நிலன்னு கடைசி வார்த்தைகளை, கடைசி அந்த மகரத்தை எடுத்துட்டு நகரம் போட்டிருப்பாங்க. அப்படின்னாலும் நிலம் தான். நிலம் அப்படிங்கிறது நார்மலாக வந்து நிலம் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கும். நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லேயும் நிலம்ங்கிறது நிலம் மட்டும் தான் குறிக்கும். அதே மாதிரி தான் மரமும் அப்படி தான், வானும் அப்படி தான், எழுது பேசு அப்படின்னு சொல்கிறது பேசு கூட டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வரும். எழுது பேசு இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதே தான் யூஸ் பண்ணுவோம், இலக்கணத்துலேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா வார்த்தைகளை முன்பின் திருப்பி போடுறது, அதாவது பின்னாடி வர வார்த்தையை முன்னாடி போட்டு சொல்கிறதும், முன்னாடி வர்றதை பின்னாடி போட்டு சொல்கிறதும். இதுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வாய்க்கால் அப்படின்னு வந்து சொல்வோம் ஒரு வார்த்தை. ஸோ அது வாய்க்கால் கிடையாது, உண்மையான பேர் வந்து கால்வாய், அதுதான் உண்மையான பேர். கால்வாய் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தெரியும், வாய்க்கால்னாலும் நமக்கு தெரியும், ரெண்டும் ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பேசும்போது வந்து வாய்க்கா வாய்க்கான்னு சொல்லி அது பழகி போச்சு. ஆனால் இலக்கணங்கள் எல்லாம் கால்வாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. என்னதான் அது பார்க்குறதுக்கு இலக்கணம் போல தோன்றினாலும் அது இலக்கணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த இலக்கண போலி எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற வார்த்தை பின்னாடியும், பின்னாடி இருக்கிற வார்த்தை முன்னாடியும் இப்படி வந்து ஸ்வாப் ஆகி வந்திருக்கோம். இல்முன் அப்படின்னு வந்து இலக்கணத்தில் குறிப்பிட்டால் அதை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா முன்றில் அப்படின்னு சொல்கிறோமா. ஆக்சுவலாக இல்முன்னுன்னு என்னென்னா இல்னா வீடு, முன்னா வீட்டின் முன்பகுதின்னு அர்த்தம். ஆனால் நம்ம முன்றில்னு அதை மாற்றிட்டோம். அடுத்தது கிளை நுனிய நுணிக்கிளை அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி இலக்கணம் உடைய சொற்கள் மாதிரியே தெரிஞ்சாலும் அது இலக்கணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணம் உடையவை போலவே தெரிஞ்சாலும் இலக்கணம் இல்லாத சொல்லப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி எனப்படும். இது இம்பார்ட்டண்டான ஒன் மார்க். ஸோ முன்புண் இதை வந்து
இலக்கண போலியை இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறாங்க என்னென்னா முன்பின்னாக தொக்கப்போலி. இலக்கண போலியின் மறுபெயர்னு கேட்டாங்கன்னா முன்பின்னாக தொக்கப்போலி அப்படிங்கிறத ஆன்சர். இதுக்கு பாருங்கள் கால்வாய் வாய்க்கல் நான் சொன்னேன் இல்லையா, அது எனக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி, ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் நல்லா புரியும். அப்படின்னா புறநகர் அப்படிங்கிறது நகர்ப்புறம் அப்படிங்கிறது தான் புறநகர்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து தசை, இதுவும் வந்து எனக்கே அடிக்கடி தோணிருக்கு, சதை தானே இது நம்ம தசைன்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது நம்ம தக்காளி ப்ளஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி தங்காயம் அப்படின்னு சொல்லுவோம், வெங்காளி அப்படின்னு நானே பல டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் யோசிக்கும் போது தசையும் நம்ம சதை அந்த மாதிரிலாம் மாற்றி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இலக்கண போலியில் வந்துடும். இலக்கணம் மாதிரி தெரியும், இந்த தக்காயம் வெங்காளிலாம் அப்படி தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இப்படி மாறின வார்த்தைகள் எல்லாத்தையும் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தெரிந்து கொள்வோம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா வாயில் வந்து வாசல் அப்படின்னு நம்ம சொல்வோம், இல்லத்துக்கு நுழையும் முன் வழி இல்வாய் அதாவது இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லி தான் வாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களாமா. அதை நம்ம எப்படி பண்ணிட்டோம், வாசல் வாசல்னு பண்ணிட்டோம். ஸோ அது வந்து இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம், இது மறுவு. ஸோ வந்து வாசல் அப்படிங்கிறத வந்து இலக்கணங்கள்லையும் சில இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது இலக்கண போலியும் கிடையாது இலக்கணம் உடையதும் கிடையாது, இது வந்து ரெண்டும் இல்லாமல் மறுவுன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது மறுவு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டைப் இயல்பு வழக்கோட அடுத்த டைப் வந்து மறுவு. மறுவு அப்படின்னு என்னென்னா ஒரு பெரிய பேராக இருக்கும், கலாவதிய கலா அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி தான், அதே மாதிரி மதுமிதாவை மது அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பேரை சின்ன பேரை சுருக்கி கூப்பிடுறாங்க. ஸோ அதுலேயே பழகிட்டாங்க அதுதான் வந்து மறுவோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலியை நெல்லை, இப்போ வந்து டிசைன் டிசைனாக வேறு தூத்துக்குடிய டுட்டுக்கொரியன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் தான் மறுவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கோயம்புத்தூர் கோவையை சுருக்கி சிபிஇன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் மறுவோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எடுத்துக்காட்டால் கோவைக்கு எப்படி கோவைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ மறுவு அப்படின்னா என்னென்னா அது வந்து இலக்கணத்துலேயே அது பயன்படுத்தியிருப்பாங்க, மாற்றி வந்த பேச்சு வழக்கு சொல்ல இலக்கணங்கள்லேயும் பயன்படுத்தியிருப்பாங்க, அது பார்க்குறதுக்கு இலக்கணம் உடையதாகவும் தோன்றும். இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் மறுவு அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலியாகவும் இருக்கும் இலக்கணம் உடையதாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப்பாகவும் தெரிகிற விஷயத்தை தான் மறுவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலினா என்னென்னு பார்த்தோம், ஒரு விஷயத்தை முன்பின்னா திருப்பி போட்டு சொல்கிறது அதுதான் வந்து இலக்கண போலி. இலக்கணம் உடையது வந்து நார்மலாக நமக்கே தெரியும். ஸோ அடுத்தது நம்ம தகுதி வழக்கு பார்க்க போகிறோம். இந்த தகுதி வழக்குலையும் மூணு இது இருக்குது, மூணு டைப் இருக்குது. ஸோ தகுதி வழக்கு அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னா அதை மறைமுகமாக வேறொரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அதுக்கெல்லாம் வந்து இந்த தகுதி வழக்கு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த தகுதி வழக்கை வந்து மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க, இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறி அப்படின்னு சொல்லி மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறியிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இடக்கரடக்கல்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து தகாத சொற்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அதை வந்து நாம் வேறு ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா வேறு ஒரு வார்த்தைகள் மூலயமா அதை வந்து நம்ம சொல்கிறது வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், கால் கழுவி வந்தான். ஸோ இது என்ன சொல்ல வராங்க நமக்கே தெரியும். குழந்தை வெளியே போய்விட்டதுன்னா அதாவது போயிடுச்சு அதை சொல்கிறாங்க, கக்கா போயிடுச்சு அதை தான் சொல்கிறாங்க அப்படி. ஸோ ஒன்றுக்கு போய் வந்தேன், இதுக்கு மேலே அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ இடக்கரடக்கல்னால் இது தான். ஸோ இந்த மாதிரியான வெளி சொல்ல முடியாத விஷயங்கள் ஸோ அதுதான் சொல்கிறத வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை கூட அது சோகமான ஒரு வார்த்தையை கூட நம்ம வந்து அது ஒரு சுப வார்த்தையாக பேசுகிறது, இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஸோ சோகமான வார்த்தையை கூட சுப வார்த்தையே சொல்கிறது, அதாவது இறந்தவங்களுக்கெல்லாம் தெய்வத்திருன்னு போடுவாங்க இல்லையா அந்த இது. அடுத்தது இறந்தார்கள் அப்படின்னா துஞ்சினார், செத்தார், அதாவது ஆக்சுவல் வேர்டு வந்து செத்தார் அப்படிங்கிறது, அதை வந்து இயற்கை எய்தினார், துஞ்சினார், தவறினார் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மங்களம், இது மங்கள வார்த்தைகள்
ஸோ நல்ல வார்த்தைகளை வச்சு சொல்கிறது. ஸோ ஓலை அப்படி ஓலைங்கிறத திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இது எனக்கு தெரியாது. ஓலை அப்படிங்கிறத திருமுகம்னு சொல்லுவாங்களாம். கருப்பாடை நம்ம வெள்ளாடுன்னு சொல்கிறோமா. விளக்கை அணை அப்படிங்கிறது வந்து விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இது வந்து எனக்கும் தெரியாது. சுடுக்காடு அப்படிங்கிறத இடுக்காடுன்னு சொல்லுவாங்க, நன்காடுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே மங்களம் அந்த அந்த இது கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ வார்த்தை ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து வழக்கு வழக்கு எந்த வழக்கு இதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வழக்குன்னா நீங்கள் இயல்பு வழக்கா தகுதி வழக்கா, ஸோ இயல்பு வழக்கில் மூணு இருக்குது, தகுதி வழக்கில் மூணு இருக்குது, அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது குழு உக்குறி அப்படின்னு என்னென்னா, இதுதான் பிக் பாஸ் வீடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒருத்தருக்கு நாம் பேசிக்கிறது தெரியக்கூடாது. இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்கன்னு பக்கத்தில் அவங்களுக்கு தெரியாத மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி பேசுகிறது தான் இந்த குழு உக்குறின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருளை அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் குழு உக்குறி. அவங்க கீவேர்டில் பேசுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பொன்னை பரி அப்படிங்கிறது என்னென்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவதான். பொண்ணை அவங்க வந்து தங்கத்தை வந்து பரின்னு தான் சொல்லுவாங்களாம். தங்கத்தை தங்கம்னு சொல்ல மாட்டாங்களாம், அவங்க வாயிலேருந்து பரி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். நமக்கெல்லாம் பரினா குதிரைன்னு தான் தெரியும். அடுத்தது ஆடையை காரையனல், ஸோ யானைப்பாகர் சொல்லுவாங்களாம். யானைப்பாகருக்கு வந்து ஆடை அப்படிங்கிறது வந்து காரை அப்படின்னு சொன்னதான் அவங்க வந்து அந்த கோடு தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரி குழு உக்குறி அதுதான். இதுவும் வந்து சென்டென்ஸில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்தா பயங்கரமாக இருக்கும், ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறி இது மூணுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவது வந்து மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது தான் குழுவுக்குறி. ஸோ அடுத்தது நம்ம போலி பார்க்க போகிறோம். ஸோ போலின்னா என்னென்னா ஒரு வார்த்தையில் வந்து அந்த வார்த்தையை தூக்கிட்டு வேற ஒரு வேர்டு வேற ஒரு சொல் தூக்கி அந்த இடத்துல போட்டாலும் அதோட அர்த்தம் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதே வந்து ஔவையாரோட ஔவையார் வந்து அவருடைய பாட்டில் அறம்னு எழுதியிருக்கார். இதுவே திருக்குறள் வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் அரண் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான், அந்த மகரம் நகரமாக மாறியிருக்கு. ஸோ அதுதானே ஒழிய ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து போலி. இது போலவே இதுவும் இருத்தல், போல இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொற்களோட முதல் இடை கடைன்னு எந்த இடத்துல வந்து சொற்கள் மாறினாலும் அந்த வார்த்தையோட பொருள் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதற் போலி, இடை போலி, கடை போலின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த போலியிலருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ முதற் போலின்னு பார்த்தீங்கன்னா பசல் இன்னும் கொடுத்துருக்காங்க, இதை பைசல் அஞ்சு நம்ம அதே மாதிரி மஞ்சு மைஞ்சு அப்படின்னு சொல்கிறது மயில வந்து நம்ம மயில் மயில் ரெண்டும் உச்சரிப்பே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பொருள் அது என்னதான் முதல்ல அந்த வார்த்தை மாறினாலும் முதல் சொல் மாறினாலும் அதோட பொருள் மாறுறதில்லை. ஸோ அதே மாதிரி தான் இடைப்போலியும் இடையில் இருக்கிற சொல் மாறினாலும் அதோட பொருள் மாறுறதில்லை. எடுத்துக்காட்டு வந்து அமர் அப்படின்னு சொல்கிறது வந்து உட்காருன்னு சொல்கிறது தான், அமருங்கள் அப்படின்னு சொல்கிறதும் உட்காருது தான். ஸோ இந்த ரூ ரா ரூவா மாறுது இதெல்லாமே வந்து இடைப்போலி கடைப்போலியில் வந்துடுறதெல்லாம். ஸோ அமைஞ்சு அமைஞ்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் ஸோ இதெல்லாம் வந்து இடைப்போலியில் வந்துடும். ஸோ கடைப்போலி பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் இருக்க சொல், நான் மேலே சொன்ன நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் இது எல்லாமே வந்து இறுதியில் இருக்க சொல் மாறினாலும் அதோடைய பொருள் மாறாது. பொதுவாக வந்து பார்த்தீங்க இடைப்போலி இல்லைன்னா மகரம் நகரமாக மாறுமா, அதுதான் வந்து இடை கடைப்போலியாக. ஸோ லகரமும் ரகரமாக மாறுமா, லா ராவாக மாறும், மா வந்து ரெண்டு சொல்லி நாவாக மாறும். அடுத்தது முற்றுப்பொழினா மூணு எழுத்து மாறினாலுமே அதோட